ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நலவாழ்வு. இன்னைக்கு நலவாழ்வு நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறது குழந்தைகள் சளி, இரும்பல் மற்றும் வயிற்று வலி, தூக்கமின்மைக்கான பிரச்சனைக்கான பக்க விளைவுகளே இல்லாத நாட்டு மருத்துவ முறையை தான் நம்ம பார்க்க போகிறோம். இது குழந்தைகளின் உடம்பு சாமான்னு சொல்லி நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். உங்களுக்கு அந்த பேக்கெட்டாக கிடைக்கலன்னா நீங்கள் தனித்தனி பொருளாக கூட வாங்கிக்கலாம். இதில் என்னென்ன பொருள் இருக்கும்னு சொல்லி நான் காமிக்கிறேன். பசம்பு, சித்திரத்தை, மஞ்சள், கடுக்காய், திப்பிலி, சுக்கு, மாசிக்காய், இந்த பொருட்கள்லாம் இருக்கும். இந்த பொருட்கள்லாம் நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு கொடுத்து வந்தீங்கன்னா அவங்க சளி, இருமல் மற்றும் வயிற்று வலி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நல்லா தூங்குவாங்க. இதை எப்படி பயன்படுத்துறது தான் இப்போ பார்க்க. இதுக்கு கொஞ்சம் நீங்கள் விளக்கெண்ணெய் எடுத்துக்கோங்க. இது விளக்கெண்ணெய் தான் நம்ம எடுக்கணும். வேறு எந்த ஒரு ஆயில் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. விளக்கெண்ணெய் தான் நம்மளோட வயிற்றில் இருக்கிறத க்ளீன் பண்ணி கொடுக்கும். அதனால் நீங்கள் கொஞ்சம் விளக்கெண்ணெய் எடுத்துக்கோங்க. ஒரு விளக்கெண்ணெய் தீபத்தை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த பொருட்கள், நாட்டு மருத்துவ பொருட்களாக எடுத்துக்கோங்க. கொஞ்சம் விளக்கெண்ணெயை நீங்கள் எடுத்து இதில் வந்து பசம்பில் கொஞ்சம் லைட்டாக விளக்கெண்ணெயை அப்படி தடவி அதை நீங்கள் இந்த மாதிரி சுட்டு எடுத்துக்கணும். நீங்கள் ஓரளவுக்கு பகுதி அளவு சுட்டாவே போதுமானது. இந்த மாதிரி சுட்டு எடுத்துக்கணும். கொஞ்சமாக தாய்ப்பால் ஊற்றிக்கோங்க. அதில் வந்து நீங்கள் வசம்பு எடுத்துக்கோங்க. வசம்பு எடுத்து ஒரு 2 வருஷம் உரசணும். அதுக்கு மேலே வசம்பு யூஸ் பண்ணக்கூடாது. வசம்பு வந்து குழந்தைங்க இந்த வாந்தி எடுத்துட்டு இருப்பாங்க, அவங்க அந்த வாந்தி எடுக்காமல் இருக்கிறதுக்கு வசம்பு யூஸ் ஆகும். இது வாந்தி பேதி எல்லாத்தையும் நீக்கும். இது வந்து திப்பிலி. திப்பிலி வந்து சளி பிரச்சனை, இருமல் எல்லாத்தையும் சரி செஞ்சு கொடுக்கும். மாசிக்காய், மாசிக்காய் வந்து மலம், குழந்தைங்க வந்து பச்சை பச்சையாக அவங்க போகும்போது அவங்களுக்கு வந்து இது சரி செஞ்சு கொடுக்கும். சித்திரத்தை காய்ச்சலை சரி செய்யும். அப்புறம் வயிற்றுப்புண் மேலே இருந்துச்சுன்னா அதை சரி செஞ்சு கொடுக்கும். சுக்கு வந்து குழந்தைங்க வந்து வயிறு உப்பசமாக அழ ஆரம்பிச்சிருவாங்க, வயிறு வந்து வலி இருக்கும். அப்போ நீங்கள் சுக்கை வந்து ஒரு 2-3 வருஷம் சேர்த்து விளாசிங்கன்னா அவங்களுக்கு அந்த வலி வலியெல்லாம் பறந்து போயிடும். அடுத்தது கடுக்காய். கடுக்காய் வந்து இதயத்தையும் மூளையும் பலப்படுத்தும், பசி இமையை போக்கும். அதனால் இது கபம், கோழை, குடற்புண் இது எல்லாத்தையுமே சரி செய்யும் இந்த கடுக்காய். இந்த வசம்பு வந்து பிள்ளை வெள்ளத்தின்னு சொல்லுவாங்க. இதை வந்து நீங்கள் மறக்காமல் கொடுக்கணும். ஆனால் 2 வருஷம் இது கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க அந்தந்த வளர்ச்சியில் தேவையான வளர்ச்சியை அவங்க அடைவாங்க. அதனால் இதை நீங்கள் இதை கொடுத்துட்டு வாங்க. இதை வந்து பாலில் கலந்து, தாய்ப்பாலில் கலந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கணும். நீங்கள் வாரத்துக்கு 2 முறையாவது இது கொடுத்துட்டு வரணும். குழந்தைங்கள் வந்து வயிற்று வலியால் கஷ்டப்படும் போது மட்டுமே இதை கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. வாரத்துக்கு 2 முறை நீங்கள் இது யூஸ் பண்ணிட்டு வரணும். குழந்தைங்க தாய்ப்பால் குடிக்கிற வரைக்குமே இதை நீங்கள் யூஸ் பண்ணிட்டு வரணும். அப்போ தான் அவங்களுக்கு வந்து இந்த ஜீரணம் இதெல்லாம் சரியாகும். ஏன்னா நாம் வந்து நம்ம ஏதாவது சாப்பிட்ற பொருள் குழந்தைங்களுக்கு சேராமல் அவங்க அஜீரணத்தால் அவதிப்படுவாங்க. அதனால் இதெல்லாம் நீங்கள் வாரத்துக்கு 2 தடவை கொடுத்துட்டு வந்தீங்கன்னா அவங்களுக்கு சளி பிரச்சனையோ, வயிற்று புண்ணோ, வயிற்று வலியோ எதுவுமே இருக்காது. அந்தந்த ஸ்டேஜில் எப்படி வளரணுமோ அது வளருவாங்க. எந்த ஸ்டேஜில் பேசணுமோ அந்த ஸ்டேஜில் பேசுவாங்க. எந்த ஸ்டேஜில் நடக்கணுமோ அந்த ஸ்டேஜில் நடப்பாங்க. எல்லாமே சரிவர அவங்க செய்வாங்க. நம்ம வந்து இங்கிலீஷ் மெடிசனில் நம்ம போக வேண்டியதில்ல. இதை நீங்கள் கொடுத்துருவாங்க. நம்ம பாட்டி யூஸ் பண்ணிட்டு இருந்தது, நாம் யூஸ் பண்ணல. இதை யூஸ் பண்ணுங்க, ஆரோக்கியமானது, எந்த ஒரு சைடு எஃபெக்ட்ஸும் கிடையாது. இது யூஸ் பண்ணிட்டு வாங்க. உங்கள் குழந்தைங்க ஆரோக்கியமாக இருப்பாங்க, எந்த ஒரு நோயும் இல்லாமல் நோய் எதிர்ப்பு சக்தியோடு இருப்பாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.